வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 5/3/2024 மாசி மாதத்தின் 22 நாள் செவ்வாய்க்கிழமை. மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்க உதவும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரமான 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் செய்யுங்க. நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பூஜை முறைகளும் அதற்கான பலனை நமது கர்ம வினைப்படி நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். எந்த விஷயத்தை செய்யும் போதும் முயற்சி மிக மிக அவசியம். அதைப்போல் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். இன்றைய நாளில் வரக்கூடிய செவ்வாய் கூரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் சிறிதளவு மஞ்சள் தூள். ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் வெற்றி கிடைக்கணும்னா அவங்களுடைய ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படணும். ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது நெற்றிக்கண், அதாவது உங்களுடைய 2 புருவத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஆக்ஞா சக்கரம். சிறிதளவு மஞ்சள் தூளை உங்களது மோதிர விரலால் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த செவ்வாய் கூரை நேரத்தில் உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் அந்த மஞ்சள் தூளை முதல்ல பொட்டு போல வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்னா வாராகி தேவிக்கு இனிப்புகளை பிரசாதமாக வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி இருந்தது அப்படின்னா சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. சிகப்பு திரி இல்லாத பட்சத்தில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் என்னால் பூஜை அறையில் அமர்ந்து செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த இடம் சுத்தமானதாக இருக்கணும். மாதவிளக்காக இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது. ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு இன்று போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. மற்ற எல்லாருமே செய்யலாம். தாராளமாக கர்ப்பிணிகள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்யும் போது வாராகி தேவியின் அருளால் உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். மிக மிக குறிப்பான விஷயம், மன நிம்மதி கிடைக்கும். இன்று இரவு தவறாமல் செவ்வாய் கூரை நேரமான 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. மஞ்சள் தூளை ஆக்ஞா சக்கரத்தில் வச்சாச்சு. வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உங்களுடைய வலது கை கட்டை விரலை கொண்டு மூக்கு பகுதிக்கு மேலே, அதாவது மூக்கு வந்து நீங்கள் மறைக்கக்கூடாது, உங்களுடைய வலது கை கட்டை விரலை அந்த மஞ்சள் தூள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கோங்க. 3 நிமிடங்கள் கண்களை மூடிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க. வாராகி தேவியின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் முறை, அதாவது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது உங்களுக்குள் நிச்சயமாக தெரிகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம். உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படும் போது உங்களுக்கான மன தெளிவு ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான திறமை உங்களுக்கு வெளிப்படும். செவ்வாய் கூரை நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு நாள்லையும் வரக்கூடிய சில முக்கியமான நேரங்களில் பயன்படுத்தி வழிபாடுகளாகட்டும் தாந்திரிகங்களாகட்டும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. உங்கள் நெற்றியில் மஞ்சள் தூளின் மேல் உங்கள் கட்டை விரலை அழுத்தி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். வாராகி தேவியின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி விதியினாலும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். 3 நிமிடங்கள் தொடர்ந்து கண்களை மூடியிருக்கணும். கட்டை விரலால் உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை அழுத்தி பிடிக்கணும். மிக மிக எளிமையான விஷயந்தாங்க. இதை நீங்களும் செய்ங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.